அன்றென்றுள்ள அப்பம் மற்றும் ஏலிம் ஜிஆர்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து நமது அன்றாட புது நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை பெற்றிடுங்கள். ஒரு நல்ல பெரிய சர்ச், பெரிய கோபுரம், நல்ல கொயர், நல்ல பியானோ, அதுதான் வாசிக்கிறவர் ஒரு வர்ஷிப்ல இருந்தார். வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஆவிக்குள்ளாயிட்டார். சர்ச்சை விட்டுட்டு, பாடத்தை விட்டுவிட்டு பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். பரலோகத்துள்ள ஆராதனை எல்லாம் காமிச்சார். தேவ தூதர்கள் எவ்வளவு குதித்து நடனமாடி மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை துதிக்கிறாங்க. கேராபீன்கள், சேராபீன்கள், மரித்த பரிசுத்தவான்கள், பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். தாவீது ராஜா ரொம்ப ஹையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். ஆனால் தான் பெர்க்மேன்ஸ் என்ன நினைச்சவரை தெரியல பாட்டு எழுந்தார், தாவீதை பார்ப்பேன், ஆட சொல்லி கேட்பேன், நானும் சேர்ந்து பரலோகத்து போனா தாவீதை பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையா. பூமியிலே அந்த குதி குதிச்சு டான்ஸ் ஆடி உடன்படிக்கை பெட்டி வரும்போது எப்படி ஆராதிச்சார், பரலோகத்தில் அவர் எப்படி ஆராதிப்பார், எல்லா ஆராதனையும் பார்த்துட்டு இருக்கார். திடீர்னு அவர் கண்கள் தன்னுடைய சர்ச்சைக்கு திரும்பிச்சு. தான் சர்ச்சையில் எப்படி ஆராதி, ஐயோ பரலோகத்தில் உள்ள ஆராதனைக்கும் இதையும் ஒப்பிட்டே பேச முடியாது. குயர் பாடுது, ஒரு சத்தம் வெளியே வரல, வாய் தான் செய்த தவிர சத்தம் வெளியே வரல. பியானோ வாசிக்கிற கஷ்டப்பட்டு வாசிக்கிறாரு, சத்தம் வெளியே வரல. ஆனால் ஒரே ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவரை குயரில் இருக்கவே லாய்க்கு இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணி, நீ முன்னுக்கு இருந்து காக்கா கரைகிற மாதிரி கரையாத, சரி நீ பாடுறது கழுத கத்த மாதிரிக்குன்னு நிறைய பேர் சச்சை விட்டே போயிட்டாங்க. லாஸ்ட் ரோர்லேருந்து என்னன்னாலும் கற்று முன்னுக்கு கேட்காது, அவர் பாடுறது தான் பரலோகத்தில் பாம் 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 கேட்குறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் குயர் வச்சு தினந்தோறும் குயர் ப்ராக்டிஸ், தினந்தோறும் பாட்டு ப்ராக்டிஸ், ஒரு பய சத்தம் மேலே கேட்கல, கழுத கத்துற மாதிரி கத்துற ஆள் சத்தம் தான் பரலோகம் பூரா கேட்டுட்டு இருக்கு. தேவதூதன் வந்தானா, எப்பா பரலோகத்தில் எந்த ஆராதனை சத்தம் கேட்கும் தெரியுமா, எவன் எவன் ஆவியோடு உண்மையோடு பாடுறா அந்த சத்தம் தான் கேட்கும். நீ காசு கொடுத்து குயரை வாங்கிட்டு வந்திருக்கலாம், உன் சர்ச்சை விட்டு மேலே எழும்போது அந்த குயரெல்லாம் அவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவ்வளோ பேர் அபிஷேகம் பெற்றிருக்கணும், நீ ஆவியோட உண்மையோட நீ ஆராதிக்கணும், நீ சம்பளத்தை வாங்கி கூலிக்கு நீ மாறடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு அந்த சத்தம் எட்டாது. முதல்ல குயரில் உள்ள அவ்வளோ பேரையும் டிஸ்மிஸ் பண்ணு, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களை கொண்டு வா, அபிஷேகம் பெற்றவங்களை கொண்டு வா. உலக பாட்டு பாடுறதை விட்டு அந்நிய பாஷையில் பாடட்டும், பரலோகம் ரசித்து மகளும் பரலோகமே அந்த இடத்துல இறங்கி வந்துவிடும். அப்போஸ்தலாகிய பவுல் சொல்றார், நான் ஆவியோடும் பாடுவேன், கர்த்தரோடும் பாடுவேன். ஆவி விண்ணப்பிக்கும் போது ஆவியிலே நான் விண்ணப்பிப்பேன், கர்த்தரோடு விண்ணப்பிப்பேன். நான் பாடும்போது நீ மீட்டு கொண்ட என்னுடைய உதடுகள், என்னுடைய இருதயம் கம்பீரித்து மகளும். நம்ம சாதாரண பாடக்கூடாது, அந்நிய பாஷையில் அழகாக பாடுங்க. பாடும் முன்னால் உங்களுக்கு முன்னால் இயேசு நின்றுட்டுருக்கார்னு உணர்வோடு பாடணும், மாமியார் நின்றுட்டுருக்காங்கன்னு நினச்சிட்டு பாடக்கூடாது. என் வீட்டுக்காரர் கேட்கட்டும்னு பாடாத, கர்த்தர் கேட்கணும்னு பாடு. கர்த்தர் எப்போதும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தை இருந்து என் பாட்டை ரசி கேட்டுட்டு இருக்காரு. காக்கைக்கும் குஞ்சு பொன்குஞ்சு, நான் பாடுறதை உலகத்தில் யார் ரசித்தாலும் ரசிக்காட்டாலும் என் பாட்டை கேட்கறக்கே ஆண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.